பாப்பு கவனி p1 இன் அடுத்து x1 பெருக்கல் p2 இன் அடுத்து x2 பெருக்கல் p3 இன் அடுத்து x3 பெருக்கல் p4 இன் அடுத்து x4 கவனிக்கிறது இந்த நம்பர் 113400 இங்கே p1 p2 p3 p4 என்பன ஏழு வரிசையில் அமைந்த பகா எண்கள் பகா எண்கள்னா என்னன்னு தெரியும் ஒன்னாலும் தன்னாலும் பகுபடக்கூடிய எண் அந்த எண்ணுக்கு ஒன்று அப்படின்ற ஒரு வகுதியும் அந்த எண்ணும் பகுதிகளா வரும் அவ்வளவுதான் புரியுதா மற்றும் x1 கமா x2 கமா x3 கமா x4 என்பன முழுக்கள் எண்ணில் அது பகா எண்ணு முழுக்கள் எண்ணில் p1 p2 p3 p4 மற்றும் x1 x2 x3 x4 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க உமத காரணிப்படுத்தும் இந்த எண்ணை எண்ணை என்ன பண்ண காரணிப்படுத்தும் இந்த இடம் என்னன்றதுனால அந்த தடவை போட்டுறோம் காரணிப்படுத்தும் சரியாடா பேர் மேல தொடங்கிடுவோம் என்னது 113400 எதிர முடியுது பூஜ்யத்துல முடியுது எதிர முடியுது பூஜ்யத்துல முடியுது அப்ப அஞ்சு எடுத்துக்கலாமா பூஜ்யம்னா ஒண்ணு அஞ்சு எடுத்துக்கிறது ஏன்னா பகா எண் வரணும் நமக்கு அப்ப என்னது அஞ்சு ரெண்டு கவனமா சொல்லு ரெண்டு அஞ்சு பத்து புரியுதா மிச்சம் ஒண்ணு ரெண்டு அஞ்சு பத்து மிச்சம் மூணு ஏய் பதிமூணா ரெண்டு அஞ்சு பத்துல மீதி எவ்வளவு மூணு முப்பத்தி நாலு ஆறு அஞ்சு முப்பது மிச்சம் நாலு நாற்பது எட்டு அஞ்சு நாற்பது இந்த பூஜ்யத்தை மறக்காம எழுதணும் விட்டக்கூடாது புரியுதா அடுத்தது மறுபடியும் என்ன போட்டுக்கலாம் அஞ்சே போட்டுக்கலாம் சரியா ஏன்னா இங்க பூஜ்யம் வருது அதனால இப்ப என்னது நாலு அஞ்சு இருபது மிச்சம் பகா எண்கள் அப்ப முதல் இது இந்த பகா எண் எது சின்னதுன்னு எடுத்துக்கோ
இல்லையா அடுத்து என்ன எண் இருக்குது 3 அடுத்து என்ன எண் இருக்குது 5 அடுத்து என்ன எண் இருக்கு 7 இப்படி எழுதிட்டா கரெக்ட் ஆன்சர் நோ ஏ அடுத்து அவங்க புரியிறதுக்காக நீ முதல்ல எழுதுன முதல்ல ஒரு குடுத்த கண்டிஷனை சாட்டிஸ்பை பண்ற அடுத்து 2 எத்தனை 2 இருக்குது 1 அட்டஸ்டாண்டா புரிஞ்சுதா எல்லாருக்கும் தேங்க்யூ